ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. இறந்தருமை குருநாதர் திருகுமுகு புதுவடைமூர்த்தி அவர்களை வணங்கி, ஆடி அமாவாசை, ஆடி மாசத்துல வர எல்லாமே விசேஷமா தான் இருக்கு. ஆடி செவ்வாய் விசேஷம், ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷம், ஆடி ஞாயிறு விசேஷம், ஆடி கிருத்திகை விசேஷம், அதே போல ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது? ஏன் ஆடி அமாவாசை? காலபுருஷ விதி தத்துவப்படி சூரியன் நான்காம் இடமான தாயை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். கடகராசி தாய் அப்படிங்கிற இடத்த குறிக்கக்கூடிய இடம். நம்மளுடைய தந்தை வழி கர்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆறாம் இடம், நம்ம ஜாதகத்தில் ஆறாம் இடம். காலபுருஷ விதிப்படி அது வந்து கன்னி ராசியை குறிக்கும். இந்த கன்னி ராசிக்கு பதினோராம் வீடான நாலாம் இடத்தில் சூரியன், பித்ருகாரகனான சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். தட்சிணாயணம் அப்படிங்கிற இந்த ஒரு தெற்கு வழியை நோக்கி சூரியன் பயணம் செய்கிறது. நம்மளுடைய முன்னோர்களை நம்ம எப்படி அழைக்கிறோம்? தென்புலத்தார் அப்படின்னு அழைக்கிறோம். தென்புலத்தார்னா தெற்கை நோக்கி இருப்பவர்கள், தெற்கில் இருப்பவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ சூரியனுடைய அந்த தட்சிண பயணம், அதாவது தெற்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகக்கூடிய காலம், ஆரம்பமான காலத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. ஸோ இதில் நம்மளுடைய கர்மங்கள் தீர்ந்தால் தான் நமக்கு எல்லா லாபங்களுமே. அப்போ நம்ம கர்மங்கள், பித்ரு கர்மங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுடைய ஜாதகப்படி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடம் தான் நம்மளுடைய தந்தை வழி கர்மாவை குறிக்கக்கூடிய இடம். இந்த அந்த கர்மா சரி செய்யப்பட்டுடுச்சுன்னா அது சூக்ம அச்சலக்ன பதத்தில் ரொம்ப நல்ல குருநாதர் சொல்லியிருப்பார், ஆறாம் இடத்தை சூக்ஷமமாக நம்மளுடைய கர்மாக்களை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடம். இந்த ஆறாம் இடம் சரியானாதான் உங்களுடைய முயற்சி ஆகட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியமாகட்டும், உங்களுக்கு நான் ஒரு முதலீடு என்ன பண்ணுறேன் சார் சம்பாதிக்கிறேன், ஒத்த பைசா சேர்த்த முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயமாகட்டும், சுகமான நிதிரை தூங்கணுங்க, இந்த தூக்கமாகட்டும், இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். பசங்க வெளிநாடு போகணும், நல்ல படிப்பணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு இத்தனை நம்ம நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம். இந்த அத்தனை விஷயங்களும் நல்லா நடக்கணும்னா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை அப்படிங்கிறது என்ன? தந்தை வழி கர்மா, அப்போ முன்னோர்கள் வழி கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த முன்னோர்கள் வழி இருக்கக்கூடிய இந்த கர்மா குறையணும்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்தாலே நமக்கு அது குறைஞ்சிடும். அப்போ இந்த ஆறாம் இடத்து கர்மாவை நீக்கக்கூடிய நாட்களில் அமாவாசை ஒன்று, அதுக்கப்புறம் வர்றது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயம் அப்படிங்கிறதும் இதையே குறிக்கும். இந்த ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக காலையில் எந்திரித்து குளித்து இந்த முன்னோர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நாள். அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன் அப்படின்னு சொல்கிறோம். திதி அப்படிங்கிறது நீர்த்தத்துவம்னு சொல்லியிருக்கோம். அப்போ திதி அப்படிங்கிறது நீர்த்தத்துவம், நீர் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு எள்ளும் தண்ணியும் இறைப்பது தான் ரொம்ப முக்கியம். நீத்தார் கடன்களை செய்து அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடும் செய்யணும். செஞ்சுட்டு மதியம் முடிந்த அளவு, அமாவாசை மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை, வைத்திருத்தி, வெதிபாதம், மாதப்பிறப்பு, இந்த நான்கு நாட்கள் பார்த்துக்குங்க. மாசப்பிறப்பு, மாசப்பிறப்புன்னா தமிழ் மாசப்பிறப்பு, இங்கிலீஷ் ஒன்றாம் தேதி இல்லை, தமிழ் படி இருக்கக்கூடிய அந்த மாதம் பிறக்கக்கூடிய அந்த நாள் வைத்திருத்தின்னு ஒரு யோகம் வரும். அந்த வைத்திருத்தி யோகம் வரக்கூடிய நாள், விதிபாதம் அப்படிங்கிற யோகம் வரக்கூடிய நாள், மற்றும் அமாவாசை, இந்த நான்கு நாட்களுமே நம்ம கையால் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ ஒரு தயிர் சாதமோ ஏதோ ஒன்று பண்ணி அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு ஒரு தண்ணி பாட்டிலோடு சேர்த்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்களேன், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறிடும். இதை ஒரு ஒரு வருஷ காலம் இதை செஞ்சு பாருங்கள். இந்த பித்ருக்கடன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த பித்ருக்கள் தோஷங்கிறோம், நமக்கு ஏதோ என்ன பண்ணினாலும் ஒரு நிம்மதியற்ற தன்மைங்கிறோம், இது எல்லாம் கண்டிப்பாக இதை இது மாற்றி கொடுக்கும். அப்போ மதியம் யாரோ ஒருவருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு முடிந்தளவு அன்னைக்கு தயவு செய்து வெளியே சாப்பிட்றத தவிருங்க. ஏன்னா முன்னோர்களுக்காக நீங்கள் விரதம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் வெளியே சாப்பிட்றத தவிர்க்கணும். காகத்துக்கு அன்னம் வைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுவது நல்லது. அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள், முக்கியமாக ஆடி அமாவாசனைக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களை போய் சேரும்.
ஏதோ ஒரு படத்துல பார்த்தோம், இங்கிருந்து தண்ணி அரைச்சா அவங்களுக்கு போய் சேருமான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களை நாம் இங்கிருந்து நினைத்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு புறையேறுதுன்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ நினைச்ச என்ன அப்படின்னு கேட்குறோம். எப்படி தெரிஞ்சுது? அனுபவத்தில் எல்லாருக்கும் இருக்குல்ல, இப்போதான் உன்னை நினச்சா நீ ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறோம், 100 ஆயுசு உனக்கு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய எண்ணம் அவங்களுக்கு வருது, அல்லது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை நினச்சாங்களே நம்மளுக்கு புறையேறுது, நிற்காமல் புற ஏறி இருமுவோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ நம்மளுடைய அந்த எண்ண அலைகள் தான். அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து இறந்தவர்கள்ங்கிறது உண்மை, நமக்கு தெரியும். என்னோட தாத்தா அப்பா அம்மா எல்லாரையும் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆன்மாவை தானே தொடர்பு கொள்கிறோம். இந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த அமாவாசை எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் அவர்களை நினைத்து, அமாவாசை சோறு கொடுக்க சொன்னாங்கன்னு சோறு கொடுக்கக்கூடாது, அவங்கள மானசீகமாக நினைத்து. ஆனால் அம்மா தாயை போல ஒரு தெய்வம் சொல்லவே முடியாது. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா, அப்படி ஒரு தெய்வங்கள் அவங்க, அவங்கள மானசீகமாக மனதார தொழுது நீங்கள் எனக்கு செய்த அத்தனை உதவிகளுக்கும், அம்மா சோறு போட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்ததுனால தான் இந்த உடம்பு, அப்பா வழிகாட்டி கொண்டு போய் விட்டதுனால தான் இந்த அறிவு இல்லையா. ஸோ அந்த அம்மாவையும் அப்பாவையும் மானசீகமாக தொழுது உங்க நீங்கள் எனக்கு செய்த எல்லா விஷயத்துகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து ஒரு மன்னிப்பும் கேட்டு, அவர்களுடைய நினைவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அன்னைக்கு போய் சேரும். நாம் அது உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய சந்ததிகளையும் காக்கக்கூடியதாக இந்த முன்னோர்களுடைய அருளால் வளம் பெற வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வருடத்தில் இந்த வழிபாட்டை எல்லா அமாவாசையிலும் செய்யணும். நம்ம என்னைக்கு வேணால் செய்யாமல் விட்டுருக்கலாம். இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையாவது செய்யணும். எந்த வழிபாட்டை வேணால் நம்ம விட்டுடலாம். குலதெய்வ வழிபாட்டையும் இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டையும் எக்காலத்திலையும் விடக்கூடாத வழிபாடுகள் இது, ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாத்திருக்காரனாகியாத தாயை குறிக்கக்கூடிய சந்திரனும் பித்திருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர்களை வழிபடணும். சுமங்கலிகள், சுமங்கலிகள் அன்னைக்கு பட்னி இருக்கக்கூடாது, இருப்பதை தவிர்க்கணும். இந்த நாளில் வாசல்ல கோலம் போடுறது, மாமிச உணவுகளை உண்பது, வெங்காயம் பூண்டு போன்றவைகளை சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நீத்தார் கடன் செய்தவர்கள் மதியம் ஒருபோது மாத்திரம் சாப்பிட்டு இரவு உணவை தவிர்த்து, ஒரு விரதமாக நம்ம எப்படி இருப்போமோ அப்படி விரதமாக இருந்து இந்த முன்னோர்களுடைய இந்த கர்மங்களை செய்யும் பொழுது வீட்டில் கணவனுக்கு மாத்திரம் இந்த ஒருபோது சாப்பாடு, மனைவி கண்டிப்பாக இருவேளையும் உணவு எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு இந்த சட்டதிட்டங்கள் செயல்படாது. மனைவியாக இருப்பவர்கள் இருபோதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முன்னோர்களுடைய அந்த கர்மாவை செய்யக்கூடிய அந்த யார் இருக்காரோ ஆண், அவருக்கு ஒருவேளை தான் சாப்பாடு. அவர் இரவு உணவு தவிர்த்தல் நலம். மாமிசம், மாமிசம் சார்ந்த விஷயங்கள், வெளியில் சாப்பிடுவது, இது போன்ற விஷயங்களை அந்த நாளில் தவிர்த்து நல்ல ஒரு பயபக்தியுடன் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாவே நம்மளுடைய ஆறாம்பாவம் சூக்ஷமமாக இயங்கி உங்களுடைய முயற்சிகள், உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம், உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பண சேர்க்கை, இது எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிற இந்த அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணி முன்னோர்கள் ஆசிரியர்களுடன் வாழ்வாங்கு வளம் பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.